எல்லாமும் அந்த பிசினஸ் தானா? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பாருங்க, வாங்கிக்கோங்க. சாந்தி, ஏன் இப்படி பேசுற? இந்த உலகத்துல நீ தான் எனக்கு முக்கியம். இப்ப லேப்டாப் மூடணும், அவ்வளவுதானே? சாந்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? போய் சொல்றீங்க, கண்டுபிடிச்சிட்டு. அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இருக்கான்னு சொல்றேன். நீ என்னங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பழத்தனமா பேசாத சாந்தி, நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நான் வரேன். ஏங்க ஏங்க, சாந்தி கிட்ட என்னங்க சொன்னீங்க? என்ன மாப்பிள, உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கேன்னு சொன்னீங்களாமே? ஆமா மாப்பிள, அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு சந்தேகம் வராது. நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உண்மையை சொன்னா அவ ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த அவமானம் அவ மனசை எவ்வளவு பாதிக்கும். அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் பிளீஸ். சரி மாப்பிள. சரிங்க. என்னங்க அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நீ லேசா மயக்கமானதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா, அதனால அப்படி சொன்னாங்க. அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி? பொறுமையா இருங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஐயோ, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, நீ பேசினா நிறுத்த மாட்டேன், எனக்கு சீக்கிரமா ஆபீஸ் வர போகணும் காலையில. தூங்கலாம் வா. அப்போ அவ்வளவுதானா? சாந்தி, நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத. அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா, தூங்குங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஐயோ, என்ன விட்டுருங்க, என்னால முடியாது, தூங்குங்க. காலையில இருந்தா அம்மா என்ன கொண்டுடுவாங்க. சாந்தி. என்னம்மா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைம்மா, மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடு. சப்போஸ் உன் புருஷன் ஆசையோட பக்கத்தில் வந்தா கூட பக்குவமாக ஒதுங்கிடு. ம், சரிம்மா. பாவம்மா, அவரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சரியா இருக்காரு. நீ தான் அவரை வளைச்சு போட்டு அன்பால கரெக்ட் பண்ணணும். அம்மா, நீ சொல்லவே வேண்டாம், என் புருஷனை எப்படி கரெக்டாக கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி சரி வா, நாம பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தி உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத. என்னம்மா, எனக்கு தெரியாதா? சரி.
என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நிஜமா நீ இந்த மாதிரி சமைப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. கைவசம் உனக்கே ஒரு தொழில் இருக்கு. நீ ஒரு ஹோட்டல் திறந்தா பெரிய பிசினஸ் மேக்னட் ஆயிடலாம். பிசினஸ் பண்ணலாம்னு எனக்கு ஐடியா இருக்கு, ஆனா அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மாயா, அந்த குருமா எடுத்துட்டு வாங்க. இன்னும் போட்டுமா? வேணாமா, வேணாம். யார் இவங்க? அம்மா சொன்னாங்கல்ல சொந்தக்கார பொண்ணுன்னு, அது இவங்க தான். நல்ல பொண்ணு, இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதான் என் கூட இருக்க சொல்லிட்டேன். மாயா, அந்த சட்னி போய் லஞ்ச் ரெடி பண்ணு. சரிம்மா. சுகுணா, ஏமா நின்றுட்டு இருக்க? உட்காரு, சாப்பிடு. அப்புறம் சாந்தி, பாண்டிச்சேரியில் புதுசாக ஒரு பிரான்ச் திறக்கிறேன்னு சொன்னேன்ல, அங்கே தான் போகிறேன். நீ வாயேன், சேர்ந்து போகலாம். சரிங்க. மாப்பிள்ள, எதிர்த்து பேசுகிறேன்னு தப்பா நினச்சிக்காரிங்க. சாந்திக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில அவ வெளியூருக்கு போனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. சாந்தி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லம்மா, எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க? அவ வெளியூருக்கு போனானா அவ ரிலாக்ஸ் ஆயிடுவா? அதுக்கு இல்ல மாப்பிள. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி அவ உங்க பொண்ணு, இப்ப அவன் ஒய்ஃப். உங்களை விட பொறுப்பு எனக்கு அதிகமா இருக்கு, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். சரி மாப்பிள. என்ன சாந்தி, கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. உங்களோடதா? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? இத மாதிரி என்ன ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஓ, தங்கம்மா, என்னோட வைஃப் சாந்தி. சாந்தி இவங்க தான் தங்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப நாளா இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. தங்கம்மா, எங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுங்க, ஓகேவா? இந்த லக்கேஜ் மேல கொண்டு போங்க. ஷூ, கிண்ணுங்க, அவங்கள பாக்க போறாங்க. சும்மா இல்ல, வண்டர்ஃபுல் ரூம் ஒன்று இருக்கு, வா போலாம். யா, இதா நீங்க சொன்ன வண்டர்ஃபுல் ரூமா? ஆமா, இதா அந்த ராசி அனுகு. ஷூ, விடுங்க, காலையிலே வா. இதுக்கு தான் நேரங்களம் தேவையா? மூட் இருந்தாலே போதும். இதுக்கு தான் அம்மா கிட்ட போய் சரி கூட்டிட்டு வந்தீங்களா? அம்மா கிட்ட ஹனிமூன் போறோம்னு சொல்லிட்டு போனா அவங்க அனுப்ப மாட்டாங்க. அதான் சரி, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகுது, கிளம்பட்டுமா? போங்க. வட்டா? போங்க. அவ்வளோதானா? ஹேய், முதல்ல கிளம்புங்க, போங்க. என்னடி, போங்க, சீக்கிரமா வந்துருங்க. என்னங்க?
நீங்க எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச பாக்கியம். ஏய், சான்ஸே இல்ல. நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. உங்களுக்கு என்ன இத்தனை வாய்ப்பு இருக்கு? உனக்கு எப்படி கரெக்டா தெரியுது? நான் மோசமானவனா?